இப்போது ஏதாவது ஒரு வகையில் ஒரு மனுஷனுக்கு நிம்மதி இருக்கணும். அட்லீஸ்ட் அந்த அப்பா அம்மா சாகிறதுக்குள்ள ஒரு குழந்தையை பார்த்தாங்கன்னா கூட அவங்க ஒரு ஆறுதலாக இருப்பாங்க, எனக்கும் ஒரு ஆறுதலாக இருக்கும். திருமண வாழ்க்கையில் கடைசியாக அதுதானே மிச்சம் நமக்கு அப்படின்னு அவன் நினைக்கிறான். அதுக்கும் மாட்டேன்னுடுது. ஸோ வேறு வழியே இல்லாமல் அவன் நம்மளை வந்து பார்க்குறான். அவங்க அப்பா அம்மா அழுத அழுக கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. மணவாளனுடைய அப்பா ரொம்ப அப்பாவி பிள்ளைமா, நான் இந்த மாதிரி கொண்டு போய் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேன். சாதாரணமாக இந்த வார்த்தை யார் சொல்லுவா? பொண்ணு வீட்டுக்காரவங்க சொல்லுவாங்க. ஆனால் இந்த வழக்கில் அவங்க சொல்கிறாங்க, எப்படி சொன்னாலும் அந்த பொண்ணு ஒத்துக்க மாட்டேங்குது. சம்பாரித்து காசு கொண்டு போய் அவள் கையில் தான் கொடுக்கணுங்கிறாங்க. அந்த காசை மாமியார் கேட்டு வாங்கிக்கணும், அம்மா இன்னைக்கு இந்த வீட்டு செலவுக்கு எனக்கு இது கொடு அப்படின்னு. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் அதிகபட்சமாக இருந்ததுனால இனியும் வந்து இது சகிக்க முடியும்னு தோணலை.